நான்கு வருடங்களுக்கு முன்னரே இந்த அதானி விவகாரம் வரும், நாம் இதை இப்போ பேசுவோம், ஆனால் பிஜேபி அதை பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி கர்நாடகாவில் மோடி என்கின்ற ஒரு ஜாதி குறித்து மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்தாரா அப்படிங்கிற கேள்வி எழுது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இந்த விவகாரம் நடந்தது 2019ல். இந்த தீர்ப்பை கொடுத்தது ஒரு நீதிமன்றம். அப்போது ஒரு குற்றவாளி, ஒரு தண்டனை குற்றவாளி, 2 வருடங்கள் தண்டனை பெற்றிருக்கிற ஒரு நபர் அது குறித்து பேசாமல் வேறு எதையோ பேசிக்கொண்டிருக்கேன். இந்த விவகாரத்தை திசை திருப்புவது யார்? அவர் குற்றவாளி என்று சொன்ன அந்த நொடியே அவருடைய பதவி தகுதி இழந்து விடுகிறது என்பது சட்டம். அப்போ இதில் என்ன மாதிரியான ஒரு திடீர்னு இதையும் அதானி விவகாரத்தையும் எதுக்கு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏனென்று ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கே எஸ் அழகிரி அவர்கள் அவரை சொல்கிறது வந்து இது வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்ற சொல்கிறோம். அவர் டிஃபமேஷன் அவங்க சேர்ந்து சந்திச்சுக்கிட்டோம், நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதிக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரா? வாங்கப்பட்ட தீர்ப்புன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த நாட்டு நீதிமன்றங்களை நீங்கள் மதிப்பதில்லை, அதான விஷயம். அப்போ இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி இருந்த போதெல்லாம் பல தீர்ப்புகள் வந்திருக்கின்றன, அதையெல்லாம் வாங்கப்பட்ட தீர்ப்புகளா, வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இல்லையா? உங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பதவி நீக்கம், பதவி தகுதி இழந்து விட்டது என்பதற்காக இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களை, நீதிபதிகளை கேவலமாக பேசுவீர்களா? அப்படி கே எஸ் அழகிரி அவர்கள் பேசியிருந்தால் அது சட்டவிரோதம் மட்டுமல்ல, அது நீதிமன்றத்திற்கு எதிரான விஷயம், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இது குறித்து நாம் வந்து பேசுவதே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் வந்து நீதித்துறை மீது சந்தேகங்கள் இருக்கு. என்ன சந்தேகம்? இந்த நீதித்துறையின் போக்களையுமே சந்தேகம். அதானி விவகாரம் குறித்து பேசின பிறகுதான் இந்த வழக்கு அவசர அவசரமாக எடுத்து முடிக்கப்படுது. இதெல்லாம் பாருங்களேன், இவங்களுக்கு தான் தகுந்த மாதிரிலாம் நீதிமன்றம்லாம் வழங்கலாம் கொடுக்காது. நான் 4 வருடம்ன்றதே ரொம்ப லேட்டுன்ற, நான் 4 வருடங்களே ஏன் தாமதமாகியதுன்னு கேட்டிருக்கணும் நியாயமாக. 4 வருஷமாகவும் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஜாதியை தரக்குறைவாக ஒரு தலைவர் பொறுப்பற்ற முறையில் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு 4 வருடங்கள் ஆகுமா? இன்னைக்கு அவசர அவசரமான்றீங்க, நான் சொல்கிறேன் மெதுவாக. அதானி விவகாரம் குறித்து பேசிய பிறகு ராகுல் சொல்றாருல, பிரதமர் மோடி அவர்கள் கண்கள்ல நான் பயத்தை பார்த்தேன் அப்படின்றால, அதுக்கு பிறகு இது அவசர அவசரம்? சார், அவர் கண்ணில் பயம் பார்ப்பாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்லிமெண்ட்ல இருந்து கண்ணடிப்பாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால ராகுல் பேச்செல்லாம் ஒரு பொருட்டாவே நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் நீதிமன்றம் எடுத்திருக்குது, ஒரு பொருட்டா எடுத்து மிக தரக்குறைவான விமர்சனத்தை செய்திருக்கிறார். அதானி விவகாரத்திற்கு இதற்கு என்ன சம்பந்தம்? அதானி விவகாரத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம்தான் முதல்ல இவங்க வச்ச பிரச்சனை. ஒன்று, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிக கடன் கொடுத்துருக்கிறது. 2, எல்ஐசி இதில் அதிக முதலீடு செய்திருக்கிறது. இவ்வளோதான விஷயம். அதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எல்ஐசியும் தனித்தனியாக அவங்க தங்களுடைய விளக்கங்களை கொடுத்துருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த விளக்கம் சரி என்பது இந்த எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உட்பட வேறு யாருமே அவர்களை கேள்வி கேட்கவில்லை. இல்லை நீங்க தப்பா சொல்றீங்க, பொய் சொல்றீங்கன்னு சொல்ல. ஏதோ 20,000 கோடி எங்க வர வர ஒன்னு வர, ஏன் அவசர போறீங்க? உங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நீதிமன்றம் இதற்காக ஒரு குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது, தெரியுமா இல்லையா? அதெல்லாம் தெரியாம இவங்க பேசுறாங்களா, அதை தெரிஞ்சுட்டு பேசுறாங்க? இல்லை, அதில் ஒன்று தான் சார், இப்போ அதானி நீங்க சொன்ன மாதிரி நீதித்துறை தான் வழங்கியிருக்கு. நம்ம அதற்குள்ள வந்து விவாத பொருளை ஆக்க முடியாது. விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு குழு அமைத்திருக்கிறது, இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு வேணும் அவசியம் இல்லை சார். ஒரு தனிப்பட்ட நபர் மீது எதுக்கு சார் செய்யணும் எனக்கு புரிய? நீங்கள் அதானி என்பவர் தனிப்பட்ட நபர் இல்லை, இந்திய பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்ட. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நாடாளுமன்றத்துக்கு அவர் ஒரு பெருநிறுவனத்துடைய அதிபர், அவ்வளோதான். நீங்கள் அவர் எப்படி இந்திய அரசாங்கத்தோடு இப்படி அவர் சம்மந்தப்பட்டிருப்பாரு? பிரதமர் அவருக்கு சாதகம் செஞ்சார்ன்றது தானே குற்றச்சாட்டு. அதுக்கு என்ன ஆதாரம்? சரி, செல்வாதாரம் கொடுக்கலையே, அதான பிரச்சனை.